அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். வாரணாசியில் வாசன், அன்புமணி, அதிர்ச்சியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி. 18வது மக்களவைத் தேர்தலானது இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றது. இந்தியாவில் ஏறக்குறைய 5 கட்ட தேர்தல் நடைபெற்றுவிட்டது. மீதம் 2 கட்ட தேர்தல் உள்ளது. வாரணாசியில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2வது முறையாக போட்டியிடுகிறார். வாரணாசி தொகுதியில் உள்ள தமிழக வாக்காளர்களை கவரும் விதத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபலங்கள் அங்கு பிரச்சாரத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினரும் தமிழகத்தில் உள்ள பிற முக்கிய தலைவர்களும் அங்கு கணிசமாக தமிழர்கள் வசிக்கும் பகுதியில் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார்கள். NDA கூட்டணிக்கு ஆதரவாகவும் மோடி அவர்கள் வெற்றி பெறுவதற்காகவும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அமமுகவும் ஓபிஎஸ் அணியும் உள்ளது. தமிழகத்தில் இவர்கள் இருவரும் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள். குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். இந்தியா முழுமைக்கும் ஓரளவுக்கு தெரிந்த தலைவர். அதேபோன்று டிடிவி தினகரன் அவர்களும் தமிழகம் முழுவதும் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு தலைவர். தற்பொழுதைய சூழ்நிலையில் GK வாசனை விட அதிக வாக்கு வங்கியை கொண்டுள்ள கட்சி அமமுக. ஓபிஎஸ் டிடிவி இவர்கள் இருவரையும் பாரதிய ஜனதா கட்சி அழைக்கவில்லை. இவர்களுக்கு பதிலாக அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் GK வாசன் அவர்களை மட்டுமே அழைத்துள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் GK வாசனுக்கு தமிழகத்தில் குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு வாக்கு வங்கியும் அல்ல, அவரது கட்சிக்கு செல்வாக்கும் அல்ல. அதே சமயத்தில் GK வாசன் அவர்கள் 3 தொகுதிகளை பெற்று போட்டியிட்டார். 3 முறை தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த அதிமுகவினுடைய தொண்டர்கள் அனைவரும் தன் பக்கம் இருக்கிறார்கள் என்று கூறிக்கொள்ளும் ஓபிஎஸ் அவர்களோ வெறும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டார். இதில் டிடிவி தினகரனும் கூட 3 தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். சொல்லப்போனால் அன்புமணி ராமதாஸ், GK வாசன், டிடிவி தினகரனை விட ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் மிகவும் அடிமட்ட நிலையிலேயே நடத்தப்படுகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. குறிப்பாக மோடி அவர்கள் கோயம்புத்தூர் மாநாட்டிற்கு வந்தபோது ஓபிஎஸ் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது KP ராமலிங்கம் அவர்கள் நீங்கள் பேசியது போதும் என்று மைக்கை பிடுங்கினார். இதுபோன்று தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் அவமதிப்புகளே நிகழ்ந்து வருகிறது. இருப்பினும் இவற்றை பொருட்படுத்தாமல் ஓபிஎஸ் அவர்கள் அதே கூட்டணியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இதை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் தற்பொழுது சிறிய கட்சியின் தலைவரான GK வாசன் கூட அழைக்கப்பட்ட போது ஓபிஎஸ் டிடிவி தினகரனை வட இந்தியாவில் வாரணாசிக்கு அழைக்காதது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே உள்ளது. நன்றி.